இப்போ வந்து நம்ம தமிழச்சி கார்டன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா அடினியம் அப்லிஃப்ட் பண்றது எப்படி அது அப்ரூட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதுல உள்ள சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அடிக்கடி வந்து நம்ம அடினியம் டூர் பண்றோம் அதுல இது கொஞ்சம் வித்தியாசமான அடினியம் டூர் தான் ஒரு 2 இயர்ஸ் கொன்ஸ் வந்து நம்ம அடினியம் வந்து அப்ரூட் பண்ணனும் அப்பதான் அதோட வேர்கள் கார்டெக்ஸ்னு சொல்வோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சு அந்த செடி வந்து ஒரு பான்சாயா மாத்துறதுக்கு இது வந்து ஒரு டிப்ஸ் தான் 2 இயர்ஸ் ஆச்சு நான் ஆல்ரெடி வந்து அடினியம் வந்து அப்ரூட் பண்ணி இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் அத நான் உங்க எல்லார முன்னாடியும் சொல்லி காமிக்கலாம்ன்றேன் இவங்க தான் விஜய் விஜய் வந்து என்னோட ஹெல்ப்பர் நான் அந்த செடி தனியாலாம் அப்ரூட் பண்ணி வைக்க முடியாது நீங்களும் தனியா ட்ரை பண்ணாதீங்க முடியாது இந்த மாதிரி ஹெல்ப்பர் வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஜெய் சிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்ரூட் பண்ணுறப்பே விஜய் ஒரே சிரிப்பு தான் சிரிப்பு விளையாட்டமாக தான் நாங்கள் வேலை செஞ்சுட்ருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரூட் பண்ணுறதுக்காக எல்லா செடியுமே இறக்கி வச்சாச்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அதான் மண் கலவை வந்து நல்லாவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் மணல் வந்து 50% அதுக்கப்புறம் வந்து செம்மண் வந்து ஒரு 20% வச்சுக்கணும் கோக்கப்பீத் இதில் ஆட் பண்ண வேண்டாம் அது கூட மண் அதாவது ஆட்டு உரம் அல்லது மாட்டு சாணம் உரம் அல்லது வெர்மி கம்போஸ்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அது வந்து ரெண்டு நாள் முன்னாடியே ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சுட்டே இருந்தேன் சோக் பண்ணி வச்சு தான் நீங்கள் வந்து இதை அப்ரூட் பண்ணணும் அந்த வேர்கள் டேமேஜ் அடையுன்ற பயம் வேண்டாம் பாருங்கள் மொத்தமாகவே தான் வருது ஏன்னா அடினியம் வேர்கள் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்ற ஷ்ரப்பில் உள்ளது மாதிரி இருக்காது இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஸோ இது மண் வந்து கூடவே வந்திருக்கும் இது கூட அதை நல்லா நம்ம உதித்து விட்டுடணும் உதித்து விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நல்லாவே வேர்கள் வந்து பிடிச்சி வளர்ந்துருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ இந்த வேர்களில் உள்ள மண்ணை நல்லா உதித்து விட்டுறோம் ஏன்னா பழைய மண் அதில் இருக்கக்கூடாது ஏன்னா கீழே வந்து நம்ம ஒரு 2-3 inches மினிமம் நம்ம வந்து அப்ரூட் பண்ணணும் பழைய ரூட்லேருந்து அப்போ தான் வந்து அந்த ரூட்டோட அழகு வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் கார்டெக்ஸ்னு தான் சொல்லுவோம் அதை ரூட்டுன்னு யூஸ்வலாக சொல்ல மாட்டாங்க அடினியமுக்கு வந்து ஸோ அதை நல்லா மேலே மண்ணெல்லாம் உதித்து விட்டுட்டு அதே பாட்டில் வந்து நம்ம வச்சு அப்ரூட் பண்ணி திரும்ப வந்து வளர வைக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து வேறு பாட்டில் தான் வைக்க போகிறேன் ஏன் அப்படின்னா இந்த மண் வந்து ஃபுல்லாகவே நான் 70% வந்து செம்மண் வச்சுட்டேன் ஸோ அதனால் க்ரோத் வந்து ஓரளவு தான் வந்திருக்குது இன்னும் அதிகமாகவே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன மண் கலவையில் வந்து நீங்கள் வந்து அதை வைக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த வேர்கள் ரொம்ப அழகாக இருக்குது இல்லை இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் கீழே ஒரு 3 inch இருந்தால் போதும் அதாவது மண் மேலே ஜஸ்ட் அதை வந்து படுற மாதிரி அப்படி வச்சோனாலே போதும் தான் அழகாக வந்து அது வளர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம அதை அப்ரூட் பண்ணி பண்ணி பார்க்கவே கூடாது இந்த வேர்கள் எல்லாமே இப்போ பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கலாம் ஒரு 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா பெரிய வேர்களாகவே வளர்ந்து வந்துடும் அடினியமுக்கு தண்ணி ஊற்றுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வீக்லி வந்து 2x ஊற்றுனாலே வந்து நம்மளுக்கு போதும் செம்ம ஹெவியாக இருக்குங்க அவங்க தூக்கி வச்சுருக்க பார்க்க ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்பவே ஹெவியாக இருக்குது அது இப்போ பாருங்கள் அதை வந்து வேறு ஒரு தொட்டியில் வந்து மாற்றி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் இதை 2 இயர்ஸ் கொண்டு ஏன் அப்ரூட் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா அடிக்கடி வேர்கள் மாற்றி மாற்றி பண்ணும்போது அதோடய சத்துக்கள் வந்து குறைஞ்சி போயிடும் அதுக்காக தான் நல்லா உதித்து விட்டுட்டு அதை வந்து நெக்ஸ்ட்டு பாட்டை ரெடி பண்ணி வச்சு அதில் தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது அப்படி இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் வர வரன்னு இருந்தாலுமே ஒன்றும் பண்ணாது ஃபஸ்ட்டு வரிசையாக எல்லாத்தையுமே வந்து வரிசைப்படுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த வேர்கள் எல்லாமே ரொம்ப டக்குன்னு ஈஸியாக வந்துடுச்சு பட் இது பார்த்திங்கன்னா கீழே வந்து பக்க வேர்கள் சுத்தமாக இல்லாமல் பக்காவாக 3 வேர்கள் வந்து வந்திருக்குது அதை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதிரி அதாவது எனக்கு ஒரு ஒரு தடவை அப்ரூட் பண்ணுறப்பவும் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படிடா நம்மளோட அந்த வேர்கள் வந்து இருக்க போதோ ஏன்னா உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்ரூட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும் பாருங்களேன் ஒன்றும் வித்தியாசமாக வந்திருக்குது இது நல்லா பக்காவாக வந்திருக்கு இது பக்க வேர்களோடு வந்திருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா டவர்ஸ்னு சொல்லுவோம் அதாவது 3-4 அந்த தாய் செடியோட பிரான்ச்சில் வந்து மேலே என்ன நம்ம வைக்க போகிறோமோ அந்த சாப்பிளிங்கை வச்சு ஒட்டு வச்சு கிராஃப்ட் பண்ணி வளர்த்த செடி தான் இது மேலே தூக்கி இருக்கிறதுனால இதெல்லாமே டவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாமே இப்போ கட் பண்ணி இந்த பான்சாயை வந்து மாற்ற போகிறேன்
கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் கிட்ட வந்து நான் இதை கட் பண்ணவே இல்லைங்க. ஆல்ரெடி நம்மளோட சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 23 இயர்ஸ் ஓல்டு நம்மளோட அரேபிக்கம் வந்து நம்ம கட் பண்ணாமலே வச்சுருந்து கட் பண்ணி வளர்த்தோம். ஸோ என்னடா எல்லாத்தையும் மொட்டை மொட்டையாக கட் பண்ணி தூக்கி போடுறாங்களேன்ற பயம் வேண்டாம் பிகினர்ஸ்க்கு. இந்த மாதிரி கட் பண்ணனாலும் அடினேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி குட் பிளான்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இப்போ அப்ரூட் பண்ணி வைக்க போகிறோன்னு பார்க்கும்போது ஒரு குட்டி மரம் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இதை அப்ரூட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு தடவையும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வேர்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நீங்களும் பாருங்கள். அடினியம் இப்போ தான் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பேபி பிளான்ட்டை வாங்கி வச்சுருக்கீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஒரு இயருமே கடந்து போக 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 அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ மேலே வந்து ஏன் இன்னும் நான் ஷார்ட்டாக கட் பண்ணலாம், பட் இது கிராஃப்டட் பிளான்ட்டு சீட்லிங்காக இருந்தால் நான் இன்னும் நல்லாவே கட் பண்ணியிருப்பேன். ஏன் இப்போ இதை கட் பண்ணலை அப்படின்னா கிராஃப்ட் பண்ணது தாய் செடி அவ்வளோ தூரம் வந்திருக்குது, அதுக்கு மேலே தான் நம்மளோட கிராஃப்ட் பண்ண பிளான்ட் இருக்குது. அதனால தான் நான் இதை வந்து இவ்வளோ தூரம் மேலே விட்டு கட் பண்ணியிருக்கிறேன் நான். இது இப்போ பாருங்கள் வரிசையாக வந்து நான் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றும் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், வரிசையாக காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று ஒன்றா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. 2 இயர்ஸில் பாருங்கங்க அது எவ்வளோ தூரம் ரூட் வந்து வளர்ந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா. இதை இப்போ தூக்கி வச்சு விஜய் வந்து காமிச்சிட்டு இருக்கான், ஆனால் அது ஹெவிங்க தூக்கவே முடியல. இப்போ பாருங்கள் மண்ணுக்குள்ளே நம்ம இதை நான் சொன்னேன் மேலாப்பில் அப்படி வச்சோன்னா போதும், நீங்கள் மண்ணை பக்கத்துலலாம் அணைச்சி கொடுத்து அப்படியே வந்து அதை மூடி வைக்கணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. தமிழச்சி கார்டன் ரொம்பவே பெருமைப்படுது இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு. நம்ம வியூஸ்க்காக பண்ணுறதுக்கிட வியூஸ்க்காக தான் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கிட்ட காமிக்கிறதுக்காகவே தான் நான் அப்லோட் பண்ணி மேலே வச்சு காமிக்கிறேன். இதில் இந்த பகுதி மட்டும் மண் மேலே அப்படி வச்சாலே போதும், வச்சு சைட்லலாம் நீங்கள் கல் கொடுத்து நல்லா ஒரு கல் கொடுத்து மொட்டு கொடுத்து வச்சிங்கனாலே கீழே வேர்கள் கீழே ஓடி வந்து நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது இந்த மண் கலவையை போட்டு நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எந்த பாட்டிலிருந்து நம்ம எடுத்தோமோ அதே பாட்டில் ஜஸ்ட்டு அதை லிஃப்ட் பண்ணி அப்படியே மண்ணை அணைச்சும் வைக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் செம்மண் அதிகமாக வச்சுட்டேன், அதனால் வந்து எனக்கு அவ்வளோ வளர்ச்சி கிடைக்காத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மண் கலவையை வந்து நான் மாற்றி வைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த பாட்டில் வந்து வைக்கிறேன். அடினியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாட்டு வந்து நல்ல ஒய்டாக இருக்கணும், நேரோவாக இருக்கக்கூடாது, ஹைட் வந்து கம்மியாக இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஒரு 1 ஃபீட்ங்கிறது வந்து அதிகபட்சம், ஒரு 3/4 அடி அவ்வளோ இருந்தாலே போதும் உங்களுக்கு. 20 சென்டிமீட்டர்ஸ் இருந்தாலே உங்களுக்கு ஹைட்டு போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரில் வந்து இவ்வளோ தூரம்தான் இருந்துச்சு, இதெல்லாமே புதுசாக வந்தது எனக்கு. அதாவது 3 வருஷம் முன்னாடி நான் அப்லோட் பண்ணப்போ அதுக்கப்புறம் வளர்ந்தது தான் இந்த கீழே உள்ள பார்ட் எல்லாமே. இப்போ இது எல்லாமே வளர்ந்துருக்குது. இன்னும் 2 இயர்ஸ் கழித்து நான் அப்லோட் பண்ணுறப்ப இன்னும் மேலே வரும். ஸோ மேலே வர வர நம்ம தலையில் இருக்கிறது அதாவது இந்த பகுதியை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டு வச்சோன்னா அது தாங்க பான்சாய், பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். இப்போ ஃபெப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா அடினியம் பூக்கிறதுக்கு உகந்த மாதம்னு சொல்லலாம். அதாவது ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த ஒரு 6 மந்த்ஸ்க்கு பூக்கள் நிறைய பூக்குங்க. இதில் வந்து ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அடினியம் அரேபிகம், இது வரைக்கும் நம்ம பார்த்தது அடினியம் ஒபிசம் தான், இது அரேபிகம். இது வந்து பேபி பிளான்ட்டை நான் வாங்கிட்டு வரப்போ ரொம்ப க்யூட்டாக கைக்கு அடக்கமாக உள்ளங்கையில் தாங்க இருந்துச்சு. 7 இயர்ஸ் ஆச்சு நான் இது வாங்கிட்டு வந்து. அதோடய வேர்கள் பாருங்களேன் இன்னுமே அழகாக இருக்கும். அதாவது ஒபிசம் விட அரேபிகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிங்க் கலர் தான் இருக்கும், அதாவது பிங்க் ஷேடில் இருக்கக்கூடிய பூக்கள் தான் வந்து இருக்கும். நிறைய கலர்ஸு மல்டி பெட்டல்ஸ் வந்து இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா இது வந்து அரேபிகத்தோட தாய் செடி, இதில் வந்து இந்த மதர் பிளான்ட்டில் நான் மல்டி கலர் மல்டி லேயர்ஸ் இருக்குதில்ல அந்த பிளான்ட்டை வந்து நான் கிராஃப்ட் பண்ணி வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதையும் நீங்கள் தமிழச்சி கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தொடர்ந்து வந்து பார்க்கலாம். அரேபிக்கம் எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரேபிக்கம் ஒபிசம் இந்த மாதிரிலாம் தமிழச்சி கார்டனில் தான் உங்களால் பார்க்க முடியும். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் நிறைய வந்து இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு பிங்க்கு ரோஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, நிறைய பேரோட ஃபேவரட் இந்த ஃப்ளார் வந்து. ஒரு நிமிஷம் பா, நிறைய பேரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ளார் இது. அதோட ரூட்டை தான் இப்போ அப்ரூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் தண்ணி ஊற்றும் போது என்ன பண்ணுங்கள், நம்ம அப்ரூட் பண்ணது வந்து இப்போ இவ்வளோ தூரம் அப்ரூட் பண்ணியிருக்கோம் நம்ம.
இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு தண்ணி அதிலே ஊத்துனாதான் கிளியர் ஆகும். ஆமா தண்ணி இப்படி இதல ஊத்து 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 இந்த மாதிரி கிளியர் ஆயிடும். மண்ணெல்லாம் அழுக்கெல்லாம் அடிச்சிட்டு போய்டும். சோ தண்ணியை வந்து இதல ஊத்து ஊத்து வைக்கணும். மெயினா வாட்டர் டிரைனேஜ் வந்து முக்கியம் அடினியம் பிளான்ட்க்கு வந்து. ஏன்னா பாருங்க எங்க வீட்ல வந்து பச்சரஸ் இது முன்னாடி போட்டிக்கோல தான் வச்சிருக்கோம். மேல உள்ள போட்டிக்கோல மழை தண்ணி இதில் கண்டிப்பாக பட்டுட்டே தான் இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ ஹெல்த்தியாக இது இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து நல்லாவே வச்சுருக்கோம். வாட்டர் ட்ரைனேஜ் நல்லா வரணும்னா செம்மண்ணு போடக்கூடாது, அதை இறுகி பிடிச்சிக்கிறோம், களிமண்ணை இறுகி பிடிச்சிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது வந்து மணல் அதிகமாக வைங்க, அது தண்ணியை கீழே அப்படியே எடுத்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் இதுதான் நம்ம மண் மாற்ற போகிறோம். இப்போது ஆக்சுவலி பாட்டு ஓகே தான், பட் மண் வந்து எனக்கு தான் இல்லை. அப்படி தூக்கும் தூக்கும் ஓ ஃபுல்லாக அப்படியே வந்துச்சா, சூப்பர் சூப்பர், நல்ல நிறைய இருக்குல்ல. அந்த மண்ணோட அந்த உரமண்ணில் வந்து இதை வச்சு விட்டுலாம். அது கொட்டிடுச்சு இல்லை அதுல இருந்து. ஓகே 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 ஓகே. இப்போ பாருங்க பாட்டில் பாதி வரைக்கும் நம்ம மண் வச்சிடணும். மண் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம அதை அப்படியே அடினியம் பொறுத்த வரைக்கும் அந்த தூர் அப்படியே அந்த மண்ணில் ஒட்டிட்டு இருந்தால் போதும். அந்த மாதிரி இருந்தால் கூட போதும். இவ்வளோதான் இதே வச்சு அதை பிடிக்கிறதுக்காக லைட்டாக சைடில் வந்து இது பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா வரிசையாக இப்போ பெரிய தொட்டியில் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சின்ன தொட்டியில் பாட்டும் நம்ம மாற்றிட்டோம், அப்ரூட் பண்ணியாச்சு. மண் கலவையும் நம்ம செம்மண் கலவை மட்டும் வச்சுருந்தது எல்லாத்தையுமே போய்கிட்டு இப்போது நல்ல ஒரு மண் கலவையில் வச்சு வச்சாச்சு. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழித்து தான் நம்ம இதை அப்ரூட் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருக்கோன்றத பார்த்தீங்க, உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருந்திருக்கோன்னு நான் வந்து நம்புகிறேன். தமிழச்சி கார்டனில் எப்போவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய ஆசை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் முன்னாடி அப்ரூட் பண்ணி வச்சது தான் இது. இது எல்லாமே அப்போ ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன், எவ்வளோ பெரிய கார்டெக்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு கூட வச்சுட்டு ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க அதை நம்மளோட தமிழச்சி கார்டனில் அடினியம் அப்ரூட்னு போட்டிங்கனாலே வந்துடும். இதுதான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சது, அதாவது அடினியம் வந்து அழுகின நிலைமையில் உள்ளதை வந்து ஃபுல்லாகவே அந்த ரூட்டுக்கிட்ட வந்து அதை கட் பண்ணி அதை எப்படி திரும்ப இது 1 மந்த் ஆச்சு. ஆக்சுவலி நான் அதை கட் பண்ணி வச்சு 1 மந்த் ஆச்சு. இங்கே இருக்குது பாருங்க, இருவிஜய் வரேன். ஃபுல்லாக அழுகினதே நம்ம கட் பண்ணி வச்சு இப்போ நல்லா திக்கான ஸ்டெம் ஆனதுக்கு அப்புறம்தான் இப்போ நம்ம இதை தூக்கி அப்ரூட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நம்பினீங்கன்னா, கார்டன் பற்றி இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.